ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. இப்போது சமீபத்தில் வருகிற 1/9/2020 ராகு கேது பெயர்ச்சி ஆக போகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகிற விஷயத்தை நிறைய பெரிய விஷயமாக எதிர்பார்க்குற ஒரு கண்ணோட்டம் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறத காண முடிகிறது. இதற்கு ஒரு முதல் காரணம் என்னன்னு சொல்லணும்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் போயிருமாமே, அது உண்மையா என்றெல்லாம் சில பேர் என்னிடம் நேரடியாக கேட்பதும் உண்டு. ஆக கடந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட்ட சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதனுடைய காரணங்களின் மூலமாகத்தான் இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட்டது. அதனால் வருகிற ராகு கேது பெயர்ச்சி ஏற்பட்டதுக்கு பின்னாடி கொரோனா வைரஸ் கம்ப்ளீட்டாக போயிடும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு சாஸ்திர நுண்ணறிவு அப்படிங்கிறதுல பார்க்குற போது, உண்மையை சொல்லணும்னா ராகு கேது பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே ஒரு இருட்டு தானே. நம்ம நிறைய இடங்களில் சொல்லி வந்திருக்கிறோம், ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு ஒரிஜினல் பவர் கிடையாது. அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, யாருடன் சேர்ந்திருக்கிறார்களோ, அதை அவர்கள் அப்படி பிரதிபலிக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒரிஜினல் தன்மை என்று சொல்லக்கூடியது ஒரு இருட்டு, நெகட்டிவ் விஷம் என்று சொல்லக்கூடியது. அப்போ இப்படிப்பட்ட இருட்டு, நெகட்டிவ் விஷமாக இருக்கக்கூடியது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு பெயர்கிற போது, ஒரு இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்தை பிடித்து கொள்வதாக பொருள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்பட்ட காரணத்தால் கொரோனா வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்மையாகவே அறுதியிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த விதமான கிரந்தங்களையும் சொல்லப்படலை. ஆனால் ஒரு விஷக்கிருமி, மருந்துக்கு கட்டுப்படாத நோய், பொருளாதாரம் என்பது சீரழிந்து வறுமை கூடி போகுது, இப்படி ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் ஒரு மனித சமூகம் நின்று திணறுகிற அந்த காட்சிகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு நிறைய பங்களிப்பு உண்டு. அந்த அடிப்படையில் ஒருவேளை இந்த ராகு கேது பெயர்ச்சிகளுக்கு பிற்பாடு வருகின்ற காலத்தில் இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடியது உண்மையாகவே குறைவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சி ராசிகளின்படி என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பற்றி பார்ப்போம். மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி இரண்டாம் இடத்திற்கு வரப்போகிறார். அவர் மூன்றாம் இடத்திலிருந்து மிருகசீரட நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதத்திலிருந்து மிருகசீரட நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்திற்கு ராகு வருவதாகவும், மேஷராசிக்கு எட்டாம் இடத்துல போய் கேது பகவான் கேட்டை நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்திற்குள் நுழைந்து விருச்சகத்தில் அமரப்போகிற காட்சியாகவும் பார்க்க முடியும். அப்போ இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா? இப்போ தானே சொன்னீங்க ஒரு நெகட்டிவான விஷயம் அது வந்து ரெண்டாம் இடத்துல போய் உட்காருது அப்படின்னு பார்க்குற போது, இரண்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய சொல்பலம், வாக்குபலம் என்று சொல்லுவாங்க, தனபலம்னு சொல்கிறது. ஒரு மனிதனுடைய பணபலத்தை பற்றியும், சொல்லாற்றலை பற்றியும், சொல்லுகின்ற வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய தன்மைகளை பற்றியும் எடுத்துரைக்கக்கூடிய இடம் ரெண்டாம் இடம். அப்போ இந்த எல்லா விஷயத்திலையும் மேஷராசியில் பிறந்தவர்கள் மிக கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற மாதிரி ஒருத்தரை பேசுகிறதோ, ஒரு முடிவெடுக்கிறதோ, பொருளாதார விஷயத்தில் தடப்படா முடிவுகள் எடுப்பதோ, கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணி வாக்குறுதிகள் கொடுப்பதோ, இவைகளை சற்று நிறுத்தி கொள்வது மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட ஓரளவுக்கு நீங்கள் ஒரு மென்மை போக்குகளை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய நிலைமையிலிருந்து இப்போ புதிய ஒரு மனிதனாக மாறி அன்பும் அரவணைப்பும் கொண்ட இல்வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக பெருத்த மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை கூட பார்க்கலாம். அதேபோல் எட்டாம் இடத்துல போய் கேது அமர்கிற போது, எட்டாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுவதுண்டு. இந்த அஷ்டமஸ்தானத்தில் கேது அமர்றதுனால எட்டாம் இடம் ஆயுளை பற்றி சொல்லுகிற இடம், பொருளாதார வசதிகளை பற்றி சொல்லுகிறது, என்ஜாய் பண்ணுறதை பற்றி, கணவன் மனைவி குடும்ப உறவுகளை பற்றி இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய இடம் கூட அந்த எட்டாம் இடம். அந்த எட்டாம் இடத்துல போய் இந்த கேது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் அந்த இல்வாழ்க்கை, உடல் ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இப்படியான ஒரு தொகுப்பான விஷயங்களை கண்டுகொண்டால் நிச்சயமாக துன்பத்திலிருந்து விடுதலை பெறலாம். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு கடந்த வருடம் இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவானும், எட்டாம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய கேது பகவானும் கடந்த ஒரு 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களை நல்லாவே போட்டு பெரட்டி எடுத்ததெல்லாம் உண்டு. நிறைய வாயை கொடுத்து ஒம்பளை மாட்டிக்கிட்டது, சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல, பொருளாதாரத்தில் பெரிய நிலைகட்டு போச்சு,
ரொம்ப கௌரவ இழப்புகள் வந்த அளவுக்கு நம்ம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறது. இப்படி அநேக விஷயங்களை பற்றிய செய்திகள் எல்லாம் கடந்த 1.5 ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வெளியில் வந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா படித்த பிள்ளைகள்லாம் தலைகளை மார்க் குறையிறது, நல்ல ஒழுக்க பழக்க வழக்கத்தில் இருந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் ஒழுக்கத்தில் தடுமாற்றங்களை அடைவது, இப்படி ஏராளமான சில சீர்கடலை கண்டுகொண்ட காலமாக கடந்த 1.5 வருஷம் உங்களுக்கு. ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து குடும்ப தொல்லைகள், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார சிக்கல், சீர்கேடுகள் இப்படியெல்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதே போல் ரிஷபத்திற்கு 8ஆம் இடத்தில் போய் அந்த கேது அமர்ந்த காரணத்தினால, இந்த 8ஆம் இடத்தில் கேது அமர்கிற போது குறிப்பாக மனையாளாக இருந்தால் கணவனுக்கு, கணவனாக இருந்தால் மனைவிக்கு கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகளையும், அந்த உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு அடிப்படை காரணம் மன ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டதனால் ஏற்பட்ட உடல் கோளாறுகளையும் இப்படியெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய பகுதிகளை கடந்த 1.5 வருஷம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இது எல்லாத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க. உறுதியாக உங்களை பொறுத்தளவு போன வருடத்திற்கு இருந்த மாதிரி அழுத்தங்கள் இப்போ இருக்காது. இருந்தாலும் கூட உங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தனி மனித சுதந்திரம் என்று சொல்லக்கூடியதில் எங்கேயும் நுழையாதீங்க. அது கணவன் மனைவி, குடும்ப உறவுகள், பிள்ளைகள், அப்பா மகன் என்று சொல்லக்கூடிய எந்த உறவுகளாக இருந்தாலும் தனி மனித உறவுகள், தனி மனித சுதந்திரத்தில் தலையீடுகள் சொல்லுவது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்லணும்னா வேண்டாத வேலையை செய்ய போகிறது, வேண்டாத விஷயத்தில் தலையை போடுறது, இப்படிப்பட்ட சம்பவத்துக்கும் நீங்கள் போகாமல் இருக்கிறது பெட்டர். இருந்தாலும் இந்த ராகு பகவான் உங்களோட ராசியில் ரிஷபத்தில் வருகிற காரணத்தால் ஓரளவு நன்மைகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய செய்தி உண்டு. பார்த்து பலன் பெறுங்கள். மிதுன ராசி நேர்களே, அப்பாடான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால், கடந்த 1.5 வருஷம் ராகு கேதுக்களால் அதிகம் பாதிக்கப்பட்டதில் நீங்கள் ஒருத்தர். பொதுவாக மிதுனத்தில் போய் ராகு பகவான் பகை பெறுகிற காரணத்தால் அவர் அந்த இடத்துல நல்லது செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியவர். குறிப்பாக உங்களை பொறுத்தளவு உங்களுடைய திறமையெல்லாம் எங்கே போச்சு, நீங்கள் யார், எங்கே இருந்தீங்க, ஏன் இப்படி ஆனீங்கன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய இல்வாழ்க்கையிலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து எல்லாவற்றிலும் குழப்பங்களை கொடுத்த காலகட்டமாக கடந்த 1.5 ஆண்டுகள் இருந்தது. இவைகள் அத்தனையும் உங்களுக்கு விடுதலை பெற்று 12ஆம் இடத்தில் ராகு செல்கின்ற காரணத்தால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்துவிடும். தொழில் ரீதியாக தோற்று போனவர்கள் எல்லாம் இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். நேரம் பத்தலை, எனக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் பத்தலை, தூங்கிறதுக்கு நேரம் பத்தலை, சாப்பிட நேரம் முடியல, இப்படின்னெல்லாம் உங்களை நீங்கள் ரொம்ப பிஸி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தரத்தோட வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ வரப்போகிறீங்க. அதே போல் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த கேது பகவான் 6ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். 6ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது எதிரிகளை வெல்லுகின்ற ஆற்றல் கிடைக்கும், நோய்களை வெல்லுகின்ற ஆற்றல் கிடைக்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல், பக்கபலத்தில் இருக்கக்கூடிய மனித உதவிகள் இப்படியெல்லாம் ஏராளமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பகுதி. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பகுதி என்பது, இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாபெரும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த மிதுனராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷம் பட்ட பாடிலிருந்து விலகி இப்பொழுது ஒரு நல்ல ஒரு நிலையிலிருந்து வாழக்கூடிய ஒரு தோற்றத்துக்கு வரப்போறீங்க. கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு கடந்த வருடம் 12ஆம் இடத்தில் இருந்தார் ராகு பகவான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் ஒன்றுமே நடக்கலைன்னு கொஞ்சம் புலம்பி தள்ளிட்டு, மற்றவங்க மேலே கோபத்தை காட்டிக்கிட்டு, சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு, எந்த தொழிலையும் ஒழுங்காக பண்ண முடியலையே, நான் என்ன தான் பண்ணுவேன், நான் என்ன குறை வச்சேன், நான் நல்லா தானே உழைக்கிறேன், நல்லா தானே பாடுபட்டேன், நல்லா தானே வேலைக்கு போனேன், எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லையே, எல்லோரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கலை என்று மனோ ரீதியாக மிகப்பெரிய குழப்பமான மனநிலை வருத்தங்களை பெற்றுக்கொண்டிருந்த காலகட்டம் கடந்த 1.5 ஆண்டுகள். இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. கடகராசினியர்களே, உண்மையாகவே இந்த ராகு கேது பெயர்ச்சிகளில் நீங்கள் அதிகபட்சம் பலம் பெறக்கூடிய, பலன் பெறக்கூடியவராக இருக்கிறீர். காரணம், 11ஆம் இடத்தில் ராகு அமர்கிறார். இந்த 11ஆம் இடத்தில் ராகு இருந்தது மட்டும் இல்லை, சுக்கரன் வீட்டில் போய் அமர்கிறார். இந்த சுக்கரன் வீட்டில் போய் 11ஆம் இடத்தில் ராகு அமர்கிற போது உடலாலும் உள்ளத்தாலும் மனமகிழ்ச்சி பெறுகின்ற வாழ்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை பெறக்கூடிய வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே வந்து நீண்ட நாட்களாக கல்யாணம், தடைகள், தாமதங்கள் என்று சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான தடைகள் இருந்தால் அவைகளெல்லாம் விலக்கி வைத்து ஒரு நல்ல பாதையை பார்த்து குடும்பமே ஒட்டு மொத்தமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் அதிகபட்ச நன்மையை செய்யக்கூடிய தந்த தத்ரூபம் ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. இதே நேரத்தில் சந்திரனுக்கு கடகராசிக்கு 5ஆம் இடத்துல போய் கேது அமர்கிறார். இந்த 5ஆம் இடத்துல கேது அமர்வது நல்லதான்னு கேட்டிங்கன்னா,
இது ஒரு வகையில் நீ கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையற்ற அனுகூலம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அட்வைஸ் பண்ண போயிடாதீங்க. அது நிறைய தெய்வ மார்க்கத்தை பக்தி மார்க்கத்தை நம்பி கோயில்குளம் போகலாம், குலதெய்வ வழிபாட்டுக்கு போகலாம். பெரியவர்களை நீங்கள் மதிக்கணும், பெரியவர்களை போய் பார்க்கணும், பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். இப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுக்காரங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை அமைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நன்மையை செய்ய போகுது, பயப்படவே வேண்டாம். சிம்மராசினியர்களே, இந்த சிம்மராசினியர்களுக்கு கடந்த 1.5 வருஷம் இந்த ராகுகேது பயிற்சி என்பது கண்டிப்பாக நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லணும். நீங்கள் வந்து எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளிலும் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய மனிதனாக, எப்படிப்பட்ட காலச்சூழலையும் நீங்கள் வெற்றி பெற்று பொருளாதாரத்தில் பேரு புகழ் கௌரவம் சுகம் என்று சொல்லக்கூடிய சகல பாக்கியத்தையும் பெற்றிருந்த காலமெல்லாம் போய் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு கேது ராகு போகிறார். இந்த 10ஆம் இடத்திற்கு ராகு போகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தயவுசெய்து அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிக்கோங்க. இது என்னோடய வேலை இல்லை, இதை நான் பண்ண மாட்டேன், இன்னார் தப்பு பண்ணால் இன்னார் கரெக்ட் பண்ணால் இப்படிங்கிற அடுத்தவங்களை இட போட்டு பேசுகிறத விட்டுட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை கண்டிப்பாக கரெக்டாக நல்லபடியாக செஞ்சுட்டு வாங்க. நீண்ட தூரங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை ஊர் தேடி வர வேண்டிய கட்டாயங்கள் வரலாம், பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்கிற காரணத்தினால இந்த கேது பகவான் தாயின் உடல்நிலைகளில் சில பேர்களுக்கு வீடு மாற்றம் நிலமாற்றம் வாகன மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர்களுக்கு கொஞ்சம் சுகக்குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்போம். வயதானவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களை பொறுத்தளவு கொஞ்சம் அடிவயிற்று கோளாறு, யூரினல் ட்ராக்டில் கழுத்து வலி, முதுகு வலி, எலும்பு வியாதிகள், இப்படிப்பட்ட நரம்பு வியாதிகள், இது சம்பந்தமான சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலையும் குறிப்பாக 4ஆம் இடத்தில் கேதம் இருக்கிற காரணத்தால் கௌரவம் குறைவிட்டு போகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தேவையற்ற வீண் வேலைகள் வீண் வம்புகள் எல்லாம் போய் செஞ்சுட்டு என்ன இவங்க அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் அப்படிங்கிற மாதிரி யார் மேலே நீங்கள் கோவிச்சிக்க தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம், யாருக்கு பின்னாடியும் போக வேண்டாம், யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். உங்களுடைய கடமை என்னவோ உங்களுடைய காரியம் என்னவோ அதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெருத்த நட்டத்தை கொடுக்காது. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடியது இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 9ஆம் இடத்திற்கு ராகு போகிறதுல ஒரு நன்மை உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் செய்ய வேண்டிய வேலையை தான் ராகு செய்வார். அப்போ இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் வருகிற போது சில நன்மைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த அடிப்படையில் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும், வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், இதுவரைக்கும் நீங்கள் செய்யாதென்ன இப்படிங்கிறதெல்லாம் தூசி தட்டி பார்த்து உங்களை நீங்கள் நான் இப்படித்தான் என்று அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய வாழ்வாதாரம் எல்லாம் உங்களுக்கு தெரிய போகிறது. குறிப்பாக தொழில் ரீதியாக இருந்து வந்த முடக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய மனித சமூகத்தின் ஆற்றலால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு. 10 பேரை வச்சு வேலை வாங்கணும்னு முடிவு பண்ண இடத்துல இப்போ நல்லபடியான வேலைக்காரன் கிடைப்பான், நல்ல வேலை போகும், நல்ல மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம். இப்படிப்பட்ட சகல பாதைகளிலும் இந்த ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் என்பது உறக்கத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் போய் கேது அமர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய நன்மை, சொன்ன சொல்ல காப்பாற்றிக்க முடியும். நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுற இடத்துல நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற போகிறீங்க. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தைரிய வீரிய பராக்கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஆக உங்களுடைய சொந்த புத்தி சுய புத்தியினால் திட்டங்களினால் யாருடைய உதவிகளும் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும், யார் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று உங்களை யார் என்று நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில் கன்னிராசிக்காரங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சில குடும்பங்களில் கல்யாணத்துக்கு காத்திருக்கிறோம், வீடு வாங்கணும் இப்படிங்கிற அந்த பாக்கி இருக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். துளாராசினியர்களே, இந்த துளாராசினியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், பயம் கொள்ளவும் தேவையில்லை. காரணம், ராகு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தில் ராகு அமர்கிற போது திட்டமிட்டு காரியம் பண்ண முடியாது, திட்டமிடாத செலவினங்கள் வரும். அட்டமத்து ஸ்தானம் தானே, தொட்டகாரியம் துளங்காதுன்னு சொல்லுகிற மாதிரி நம்ம ஒன்று நினச்சி ஒரு வேறையை பார்க்க போனால் அது ஒரு ரிசல்ட் வருது. சார், நான் என்ன செய்வேன், நான் நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் எங்கேயோ தேடி வந்து கெடுதலெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்களே இப்படின்னு யாரையும் நம்ப முடியல, எல்லா பேரும் எனக்கு கெடுதல் பண்ணுறான் இப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைய காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த ராகு கேது பயிற்சினால் ஒரு நன்மை என்னென்னா, 8ஆம் இடத்தில் போய் சுக்கரன் வீட்டில் போய் இந்த ராகம் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனே சுக்கரனாக இருக்கிறதுனால கொஞ்சம் உல்லாசமாக இன்பமயமான
ஒரு விதமாக ஊர் சுற்றி பார்க்கறது, உலகத்தை சுற்றி பார்க்கறது, பொது விஷயங்கள் கற்றுக்கொள்வது இப்படிங்கிற ஒரு புதியதொரு கோணத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்ல, கணவன் மனைவி குடும்ப உறவுகள், அதுவும் இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகணும். குற்றம் சொல்லிக்கிட்டு நீ தான் ரைட்டு நான் தான் தப்புங்கிற மாதிரியான வாக்குவாதங்களை குறைத்து கொள்வது பெட்டராக இருக்கும். அதுபோல் ஒரு சின்ன ஒரு வைத்த வழி கழுத்து வழி முதுகு வழின்னு ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவத்தை பாருங்கள். நீங்களாகவே காத்திருந்து நீங்களாக வைத்தியம் பண்ணி இப்படிங்கிற நோக்கத்தை எல்லாம் கொஞ்சம் விட்டுடணும். அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் கேது சம்மந்தப்பட்டதுனால தெய்வீகமான மனமார்க்கங்கள், ஒரு மாதிரி தெய்வீகமான வார்த்தைகளை பேசுறது, ஒரு நல்ல வார்த்தைகளை பேசி நல்லபடியாக ஒருத்தர் காக்கா வச்சு ஐஸ் வச்சு ஒரு காரியம் பண்ணுறது, இதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. உண்மையாக சொல்ல போகிறோன்னா, இப்போ கொஞ்சம் உங்கள் மனோரீதியாக ஒரு விளைச்சல் ஏற்படக்கூடிய பகுதி, ஒரு முதிர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலம். அதனால் உங்களுடைய சொல்லாற்றலை வைத்து நிறைய சிக்கல்களையும் சிரமங்களையும் தீர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். விருச்சகராசி நேயர்களே, இந்த விருச்சகராசி நேயர்களை பொறுத்தளவு கேது பகவான் ராசியிலையும் ராகு பகவான் ஏழாம் இடத்துலையும் அமர்ந்திருக்கிறார். இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிக்கல் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றுமையாக காதலோடு இன்பமயமாக ரொம்ப பவ்யமாக அழகாக வாழ்ந்து வந்த நண்பர்களாக இருக்கட்டும், கூட்டு தொழிலாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்க, மொத்தத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வரவேண்டிய வரவுகளில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் இன்பம் குறையுது, சுமைகள் அதிகமாகுது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பொறுப்புகள் கூடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். யாரும் அந்த பொறுப்புகளில் சுமையில் தூக்கறதில்லை, நான் தான் தலையில் துமக்க வேண்டியது இருக்குது இப்படிங்கிற மாதிரியான சில குறைகள் மனசில் வளர்த்தான் செய்யும். குறிப்பாக சொல்லணும்னா, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மீட்டிங் வச்சு ஒழுங்காக அதை எப்படி ஒரு ப்ராப்பராக பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு போங்க. சந்தேக குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒருவரை ஒருவரை குற்றம் சொல்லி கொள்ள வேண்டாம். இல்லாத நேரத்தில் ஒருவரை பற்றி ஒருத்தர் பேச வேண்டாம். அதிலையும் குறிப்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய ஒற்றுமையை பேண வேண்டும். கொஞ்சம் நெய்கள் அந்த வார்த்தைகளை பேசினா தான் இந்த இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோங்க. விட்டு கொடுத்து வாழ்றதில் எந்த தப்பும் வந்துட போகிறது இல்லைங்கிறதுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு நிறைய பாடம் நடத்தி கொடுப்பார். அதே போல் ஏதாவது கொஞ்சம் சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டதுன்னா அதை உடனடியாக வைத்தியம் பாருங்கள். மொத்தத்தில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்துருமோ ஏதோ என்னவோங்கிற நெகட்டிவான திங்கிங்கெல்லாம் மனசில் ரொம்ப வச்சுக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அதுபோல் ராசியிலே கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால, இந்த கேது பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய இம்சையெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரென்று தெரியாதவர்கள், அந்நியர்கள், இதுவரை பார்க்காதவர்கள், இப்படிப்பட்ட யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு சில உதவி செய்ய வருவாங்க. அது மட்டுமல்ல, தெய்வ அனுகூலத்தின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக இப்படி எது கெட்டது எது நல்லது என்று பிரித்து பார்த்து அதற்கு தகுந்தபடி வேஷம் கட்டி வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக துன்பங்கள் குறையும் என்பதுதான் உண்மை. தனுசுராசி நேர்களே, இந்த தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார். அதே போல் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். இதைவிட இன்னொரு பெஸ்ட் டைம் உங்களுக்கு இப்போக்குள்ளே வருமானம் சொல்ல முடியாது. ஆகையினால நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணணும்னு நீங்கள் திட்டம் போட்டு வச்சிங்களோ, கற்பனை பண்ணி வச்சிங்களோ, அத்தனை திட்டங்களையும் கற்பனைகளையும் நீங்கள் நிரந்தரமாக பட்டாருன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒர்க் பண்ணி சம்பாரித்து செட்டில் ஆகி இப்படி எல்லா எதிரிகளையும் அழித்தொழித்து முன்னாடி போய் நின்று போட்டிகளை சமாளித்து புறந்தள்ளி இப்படிப்பட்ட அநேக நன்மைகளுக்கு உண்டான காலகட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ராகு கேது பயிற்சி. 1/9/2020 முதலாக ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை பாதை மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் எதிரிகளும் நோய்களும் கடன்களும் சட்டம் வழக்கு துன்பங்களும் நெகட்டிவான தாட்ஸும் நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய மக்கள் கூட உங்களை விட்டு வெளியில் போயிடுவான். அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் அதிகபட்சம் கடகராசிக்கு பிற்பாடு அதிக நன்மைகள் பெறக்கூடிய இடத்துல தனுசு ராசிக்காரங்க இருக்கிறீங்க. தைரியமாக நீங்கள் பாடுபடுங்கள். அது மட்டுமல்ல, 12ஆம் இடத்தில் கேது வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. இந்த 12ல் இருக்கக்கூடிய கேது பகவான் அயன சயன புகழ் போக பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள் நடக்கலாம், உடன் பிறந்தவர்கள், உற்றார்கள், உறவுகள் இப்படிப்பட்ட எல்லோர்களுக்குமே நன்மைகள் நடக்கக்கூடியது ஏற்பட்டு உங்களுக்குள் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும். இதுவரைக்கும் நினையாத கேட்டு கிடைக்காத அந்த ஒரு இன்பமயமான எல்லா விதமான லௌகீகங்களையும் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டுகளில் உண்டு. தனுசு ராசிக்காரங்க, இந்த ராகுகேது பெயர்ச்சியினால் மிகப்பெரிய நன்மை பெறப்போகிறீர்கள். எந்த குறைகளும் வராது, பயம் கொள்ள தேவையில்லை. மகரம் ராசி நேயர்களே,
இந்த மகராசினியர்களை பொறுத்தளவு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கத்தில் பதினோராம் இடத்தில் கேது அமர்வது என்பது மிகப்பெரிய சிறப்பு என்பதை ஒத்துக்கொண்டாலும் அடுத்த பக்கத்தில் பார்த்தால் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் சுகம் எல்லாத்தையும் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்குற இடம், ஒரு நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இன்னும் சொல்லப்போனால் ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்கிறதுனால தெரியாமல் தப்பு பண்ணுறது, தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டு மாட்டிட்டு முழிக்கிறது, அவசரப்பட்டு காரியம் பண்ணி சிக்கலில் மாட்டிக்கிறது, இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் விஷயத்தில் சில முடிவுகள் எடுக்கிற போது கூட நீங்கள் கொஞ்சம் கோளாறாக யோசனை பண்ணி டைம் கொடுத்து அவசரப்படாமல் ஒரு காரியத்தை ஆற்றுவது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். நீண்ட தூரங்களுக்கு சென்று வரக்கூடிய பயணங்கள் ஏற்படுகிற போது கட்டாயமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது மறதி குணத்தின் காரணமாக காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டாக இருக்கும், நீங்கள் நைட் 6 மணிக்கு ஃப்ளைட் அப்படிங்கிறத நினச்சிட்டு வீட்டில் உட்காந்துருவீங்க, அப்புறம் பார்த்தா டிக்கெட் போச்சு. இப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற ஒரு செலவினங்கள், தேவையற்ற ஒரு மனக்குழப்பங்கள், தேவையற்ற உங்களை நீங்களே கோபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல், இவைகள் எல்லாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுத்து கொண்டிருப்பார். ஆனாலும் ஐந்தாம் இடத்தில் ராகு சுக்கரன் வீட்டில் உட்கார்ந்ததுனால சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிற காரணத்தால் தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு இப்படிப்பட்ட குறைகளை தீர்த்து கொள்வதற்கும் தப்பித்துக்கொண்டு நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நீண்ட தூரங்களில் வாழக்கூடியவர்கள், வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடியவங்க, பெரிய உத்தியோகம், பெரிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படின்னு வாழக்கூடியவங்க, பெரிய தொழில் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி, பெரிய பொருளாதாரத்தை கவனிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கேது 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியிலிருந்து வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் கூட இந்த கேது 11ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த ராகு கேது பெயர்ச்சி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம், பயப்பட வேண்டாம். 4ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இந்த இரண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயசார்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய சொந்த விஷயங்கள், யாராவது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா அது செல்லுபடியாகலை, யார்கிட்டயாவது போய் யோசனை கேட்டால் அது ஒத்து வரலை, எதையாவது படிச்சுட்டு நாமளும் அது செய்யலான்ட்டு போனால் அதில் தோற்று போகிறோம், இப்படிங்கிற மாதிரி சில குழப்ப நிலைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது மட்டுமல்ல, வீடு மாற்றங்கள், நிலபுல மாற்றங்கள், இடமாற்றங்கள், பயணங்கள், இப்படி நிறைய ஒரு தலைகீழ் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வாகனங்களின் மூலமாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் செலவினங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த வாகனத்திற்கு தேவையான அரசு சான்றிதழ் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மட்டுமல்ல, பயணங்கள் போகிற போது செய்கிற போதெல்லாம் அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு பக்கம் செக் பண்ணிக்கணும். கூடவே பெற்ற தாய், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகள், இதில் யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் சரியான மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கணும். புகழுக்கு களங்கம் வராமல் நடந்து கொள்ள வேண்டும். கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது, வாக்குறுதி போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொஞ்சம் கவனத்தில் வைங்க. கூடவே 10ஆம் இடத்தில் கேது இருக்கிற காரணத்தால் இந்த கேது பகவான் 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு 10 வருடமான தொழில் பண்ணிட்டு வரேன், ஆனால் இப்போ தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், 20 வருஷமாக எனக்கு இந்த விஷயம் நல்லா அத்துப்படியான விஷயம், ஆனால் இப்போ போய் நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்னமோ தெரியல, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வேண்டும்னு கெடுதல் பண்ணுறாங்க, நான் இப்படி தப்பு பண்ணுற ஆள் கிடையாதுன்னு ஏமாத்திட்டாங்க, இப்படியெல்லாம் மற்றவர்கள் மேல் பழி சொல்லக்கூடிய அளவிற்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் உங்களுக்கு வேண்டாத செய்திகளை சொல்லிக் கொடுப்பதற்கும் வேண்டாத நிகழ்வுகளை சுட்டி காட்டுவதற்கும் இப்படிப்பட்ட அநேக செய்திகள் உண்டு. இவெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி அடுத்த 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. நிறைய கற்றுக்க போகிறீங்க, அனுபவபாடம் கற்றுக்க போகிறீங்க, பயப்பட தேவையில்லை. மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு ஒரு சமபகுதி பலன்களை எதிர்பார்க்கலாம். காரணம், 50% நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 3ஆம் இடத்துல போய் இருந்து மிகப்பெரிய பிரமாதமான ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், 9ஆம் இடத்தில் கேது இருக்கிற காரணத்தால் அந்த நன்மைகளில் கொஞ்சம் குறைகின்ற காரணத்தையும் பார்க்க முடியும். இருந்தாலும் பரவாயில்லை, போன வருடத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்குற போது இந்த வருடம் மிகச்சிறப்பு. அதான் இந்த ராகு கேது பெயர்ச்சி 1/9/2020 துவக்கத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருஷத்துக்கு நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும், நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கலாம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், ஆரோக்கியம் பெருகும், தெய்வ நம்பிக்கை பெருகும், யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடியவங்களாக வருவாங்க, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும், கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியதெல்லாம் ஒழுங்காக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும், தைரியம் வீரியம் உங்களம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆம் இடத்துல போய் இந்த ராகு உட்கார்ந்ததுனால இளைய சகோதரம் சகோதரி இவர்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கக்கூடியதெல்லாம் உண்டு. தைரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய எந்த காரியமும் தோற்று போகாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தைரிய லட்சுமியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு வாழக்கூடிய சூழல் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்ததுனால தகப்பனாரின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்து
கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் அதை பிரிக்கிறது பார்க்கறது வர்றது சொந்த பந்தங்கள் இவங்க மூலமாக வரக்கூடிய செய்திகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சில நேரங்களில் அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணுறது அப்புறம் திருப்பி வாங்குறது அவசரப்பட்டு கார் வாங்க போகிறது வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கிறது இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளையும் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் அந்நிய நாடுகளில் வாழக்கூடியவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்நிய நாட்டோடு தொடர்பு படுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகளையும் நல்ல தகவலையும் புதிய முன்னேற்றத்தையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தரக்கூடிய வாய்ப்புகளையும் இத்தனை விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சு என்பது அதிகபட்ச நன்மைகள் உண்டு, கவலைகள் வேண்டாம். நேர்களே, நாம் அடுத்த இப்படி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.